ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம். இது உங்கள் அபிமான ஸ்ரீபாலா. நான் சமைக்கிறது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ஜாய் அண்ட் ஹாப்பி குக்கிங். ஓணம் வந்து ஜாதி மத இன வேறுபாடே இல்லாமல் எல்லாரும் கொண்டாடுற ஒரு பண்டிகை. அது வந்து எல்லா புதுகலத்தை எல்லார்கிட்டையும் வந்து பகிர்ந்துக்கிற ஒரு பண்டிகை. அதில் நம்ம இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மூணு ரெசிபி பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இஞ்சி புளி இல்லை புளி இஞ்சின்னு சொல்கிற அந்த ஊர்கா, அப்புறம் ஒரு பீட்ரூட்டை வச்சு ஒரு அருமையான தயிர் பச்சடி, மூணாவது அஃப்கோர்ஸ் பாயசம். அதில் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது வந்து பாலட பிரதமன். முதல்ல நம்ம பண்ண போகிறது இஞ்சி புளி. கொஞ்சம் லெபோரியஸ் ப்ராசஸ், அது ரொம்ப நேரம் ஆகும் பண்ணுறதுக்கு. அதனால் எப்படி அதை சுருக்கமாக கற்றுக்கலாம் அப்படின்னு நான் காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். முதல் ரெசிபி இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து இஞ்சி புளி இல்லைனா புளி இஞ்சி. அதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே எழுதியிருக்கேன், நோட் பண்ணிங்க. முதல்ல இஞ்சியை எப்படி வந்து அரியணும் அப்படின்னு காட்டுறேன். இது வந்து நார் இல்லாத குருத்து இஞ்சி. இதை வந்து பொடி 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 பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது புளி, எந்த புளி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கருத்த புளி. இது ஒரு 2 வருஷம் பழசான கருத்த புளி எடுத்திருக்கேன். அதை தண்ணியில் ஊற வச்சு அதோட சாறு எடுத்து வைக்க போகிறோம் நம்ம. மூணாவது வெல்லம். இதை வந்து நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், நிறைய ரெசிபீஸில் பார்த்துருக்கோம். இதோட அசுத்தத்தை எப்படி நீக்கிறதுன்னு, அதை வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அதை கரைஞ்ச உடனே வடிகட்டி தனியாக வைக்க போகிறோம். இதுக்கு பாகுபதம் தேவை இல்லை, அதையும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ மூணுத்தையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. இந்த மூணு தான் சேர்த்து ஒரு அருமையான புளி இஞ்சி இல்லை இஞ்சி புளி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வந்து ஒரு கடாயில் தாராளமாக எண்ணெயை ஊற்றணும். இதுக்கு எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் தேங்காய் எண்ணெய். அதில் இந்த அரிஞ்சு வச்ச இஞ்சியை போட்டு நல்லா வந்து வதக்க போகிறேன். வதக்கும் போது என்ன ஆகும்னாக்க, இஞ்சியோட மணம் கூடுதலாக கிடைக்கும். ரெண்டு மூணு வேளை வந்து நம்ம வந்து பேரலலாக பண்ண போகிறோம். இங்கே வதக்கும் போதே இங்கே வந்து புளி தண்ணியை நல்லா கொதிக்க விட போகிறோம். நல்லா ஹையில் கேஸை வச்சு கொதிக்க விடணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி வதக்கிட்டு இருக்கோம். இதில் கொஞ்சம் உப்பு, உப்பு வந்து மூணு விதமாக போடணும். இதில் கொஞ்சம் உப்பு, புளி தண்ணியில் கொஞ்சம் உப்பு, ரெண்டுத்தையும் சேர்த்த அப்புறமா கொஞ்சம் உப்பு. இந்த மாதிரி மூணு ஸ்டேஜில் உப்பு போடணும். இது நல்லா வதக்கின அப்புறமா அணைச்சி இதை நல்லா கொஞ்சம் ஆற வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா புளி தண்ணி நல்லா கொதிக்குது. இதில் கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை ஊற்றணும். அது ரெண்டும் சேர்ந்து கொதிக்கும். அது கொதிக்கும்போது நம்ம இதில் வந்து மிளகாத்தூளை போடணும். மிளகாத்தூள் நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் மிளகாத்தூள் தான், நம்ம நார்த் இந்தியன் கலர் மிளகாத்தூள் தேவையில்லை. இதுக்கு தேவையான உப்பு. ஸோ ரெண்டாவது உப்பும் இங்கே போயாச்சு. முதல் உப்பு இஞ்சியில் போயாச்சு, ரெண்டாவது உப்பு இங்கே. இது இங்கே நல்லா ஆறிட்டுருக்கு இஞ்சி. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னாக்கா தாளிப்பு ஆரம்பிக்க போகிறோம். திருப்பி தேங்காய் எண்ணெய் ஊற்றி, தேங்காய் எண்ணெய் சூடானதும் கடுகை நல்லா பொறிச்ச அப்புறமா வெந்தயம். வெந்தயம் ரொம்ப கம்மியாக போட்டிங்கனாக்கா போதும். அப்புறம் பொடியாக அரிஞ்ச பச்சை மிளகாய், அப்படியே அதை எண்ணெயில் தளத்தலைன்னு பொரியணும். எண்ணெய் அதனால் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றணும். இது வேறு ஊர்கா, அதனால் உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நல்லது. அடுத்தது கிள்ளி போட்ட மிளகாய் வத்தல். கருவேப்பிலையும் சேர்த்த அப்புறமா இதை வந்து புளியும் வெல்லமும் கொதிச்சிட்ருக்கிற கடாயில் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுறணும். இதை கிளறினப்புறமா
ஆற வச்ச இஞ்சியை இதில் ஆட் பண்ண போகிறோம். அதை சேர்த்த அப்புறமா இதையும் நல்லா கிளறணும். இவ்வளோதான் ரெசிபி. ஆனால் இதுக்கப்புறம் வர ஸ்டேஜஸ்லாம் எப்படின்னா, இது எப்படி வந்து நம்ம வந்து சுருக்க வைக்க போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பதம் வந்து நல்ல கெட்டி பதத்துக்கு வரப்போகுது. இது இப்போ வந்து மிதமான தீயில் அது மாட்டில் கொதிக்க வைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டேஜஸ் அப்படியே மாறிட்டு வரும், நீங்களும் பார்க்கலாம். கொதிச்சுட்ருக்கு நல்லா. இது வந்து 2.5-3 மணி நேரம் ஆகும் உங்களுக்கு ஃபுல்லாக முடிஞ்ச அப்படியே திக்கு பதத்துக்கு வரத்துக்கு. வெள்ளை பதம் வந்து எப்போவுமே உங்களுக்கு வந்து அதை வந்து நல்லா சுருக்கி திக்காக்கிடும். இப்போவே பார்த்தீங்கன்னாக்கா அது அப்படியே பொங்கி 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 சுருங்க ஆரம்பிக்கும். இப்போ நல்லா சுருங்க ஆரம்பிச்சிருக்கு. இது வரைக்கும் நம்ம மூடி போடாமல் தான் கொதிக்க விட்டுருக்கோம். இப்போ வந்து மூடி போட்டோம்னாக்க வெளியில் வந்து தெளிக்காமல் இருக்கிறதுக்கு உதவும். அதனால் கொஞ்சம் மூடி போட்டுடலாம். இனி வர அரை மணி நேரம் வந்து மூடி போட்டு திறந்து மூடி போட்டு திறந்து அந்த மாதிரி தான் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து மேலே வந்துடுச்சான்னு வேற நம்ம பார்க்கணும். அதனால் மிதமான தீயில் இதை வந்து கொதிக்க விட்டுட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் வர ஆரம்பிச்சிருக்கு, ஆனால் எனக்கு திருப்திகரமான எண்ணெய் வந்து இன்னும் மேலே வரலை. இன்னும் கண்டிப்பாக மேலே வரும். அதனால் நான் இதை மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அருமையாக வந்து மேலே வந்து ஒரு லேயரே வந்து எண்ணெய் வந்திருக்கு. இந்த எண்ணெய் வந்து இதை ரொம்ப நாள் வச்சுக்கிறதுக்கு உதவும். நீங்கள் ஓணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட இதை வந்து யூஸ் பண்ணலாம். அருமையான ஊறுகாது. ஆறினதும் ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் இதை நீங்கள் வச்சு பராமரிக்கலாம். ஒரு அருமையான ஓன இஞ்சி புளி இப்போ தயாராகிடுச்சு. இதை நீங்கள் கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நம்ம இன்னும் 2 ரெசிபீஸ் இன்றைக்கே பார்க்க போகிறோம். எங்கேயும் நீங்கள் போக வேண்டாம், காத்திருங்கள். மிக விரைவில் நான் வரப்போகிறேன் 2 அருமையான ரெசிபீஸுடன். Thank you.